ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இட்லியும் கார சட்னியும் தான் அரைக்க போகிறேன். இட்லிக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கார சட்னி செய்கிறதுக்கு 3 வெங்காயம், 4 தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கார சட்னிக்கு கொஞ்சம் உளுந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன், கல் உப்பு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இட்லி தட்டுலாம் மாவு ஊற்றிட்டேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாம் ரஃபா தான் கட் பண்ணிருக்கேன், ஏன்னா வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போறோம். செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதுல உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பாருங்க செவந்துருச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு லைட்டா வதங்கணும்னா இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடுறேன். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுறேன். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இங்க பாருங்க, ஆறினதுக்கு அப்புறம் நான் சட்னி அரைச்சிட்டேன். இப்போ இது தாளிச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிற ஐட்டம்லாம் போட்டுடலாம். இப்போ கடுகு, உளுந்து, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிச்சதை அப்படியே சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க, சுட சுட இட்லியும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு.